மூலமாக அதையே பார்த்துருங்க. நேரம் மாநில வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படுகின்ற சிறப்பு மேம்பாட்டு திட்டம் இது எந்த மலை மாநில திட்டக்குழு என்று அழைக்கப்பட்ட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அமைப்பு தற்போது மாநில வளர்ச்சி கொள்கை குழுமம் என்று மைய அரசார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வழிகாட்டுதலின்படி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் மிக முக்கியம். ஒருபுறம் நலத்திட்டங்கள், அடுத்த கண்ணோடு பார்க்கின்ற போது நல வளர்ச்சி திட்டங்கள். வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே மூன்று துறைகள் இருக்கின்றன. ஒன்றே விவசாயத்துறை, பிரைமரி செக்டார், அக்ரிகல்ச்சரல் செக்டார் என்று சொல்லப்படுகின்ற அதற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்பது மைய அரசினுடைய கடந்த கால நோக்கம், நிகழ்கால நோக்கம். ஆனால் நடைமுறையில் இது ஈடேறவில்லை. அந்த பிரைமரி செக்டார் என்று சொல்லக்கூடிய விவசாயத்துறை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலேயே செயல்பாட்டில் இருந்து வருகிறது. ஏட்டளவில் முன்னுரிமை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். மைய அரசின் உதவியை நம்பித்தான் மாநில அரசுகள் செயல்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. இது ஒரு புறம். ரெண்டாவது இண்டஸ்ட்ரி செக்டார் என்று சொல்லக்கூடிய செகண்டரி செக்டார், அதற்கு நிறைய முக்கியத்துவத்தை மைய அரசு தருகிறது. அதனால் பெரும் பணக்காரர்கள் மென்மேறும் பணக்காரர்களாக உதவுகிறதையொழிய ஏழைகள், 70% மக்கள் வாழுகிற கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்துக்கு அது உதவாத நிலை இருக்கிற காரணத்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தற்போது இந்த பிரைமரி செக்டார் என்று சொல்லக்கூடிய விவசாயத்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தால்தான் 70% மக்கள் வாழுகிற கிராமப்புறத்தில் வாழ்வாதாரம் உயர்நிலைக்கு வரும், லைவ்லிஹுட் முன்னேறும் என்ற நோக்கோடு அதற்கான வியூகங்களை வகுத்து கடந்த 3 ஆண்டுகளாக செயல் திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அரசுக்கு வழிகாட்டுதல், ஆலோசனைகளை நல்குதல், எங்கெங்கே எந்த மாநிலத்தில் விவசாயத்துறைக்கு எந்தெந்த விதத்தில் தொழில்நுட்பம் விஞ்ஞான நிறைந்த மேம்பாடுகள் வந்திருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து தமிழகத்தில் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு எங்களுடைய வளர்ச்சி குழுமம் செயல்படுகிறது. அதை அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். பணம் ஒதுக்குவதற்கு வழிவகைகளை கண்டறிகிறோம். அரசு அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நிலத்தடி நீர் மிகவும் வற்றிய நிலையிலே தமிழகம் இருக்கிறது. பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்மளுடைய நுண்ணறிவின் காரணமாகவும் ஒரு நுண் தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் விவசாய உற்பத்தியில் நாம் முன்னணியில் இருக்கிறோம், பரிசுகளை கூட பெறுகிறோம். ஆனால் எத்தனை ஏக்கரில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று கணக்கெடுத்து பார்த்தால் 70% மேற்பட்ட நிலத்தில் நிலத்தடி நீர் 2000 அடிக்கு மேல் போய்விடுகிறது. அங்கு வாழுகிற மக்கள் தான் மக்கள் தொகை அதிகமாக உள்ளவர்கள், கிராமப்புற மக்கள். அவர்கள் 3 வேளை முழுமையாக உணவுண்ண முடியாத நிலையிலே கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே அந்த ஏழை மக்கள் விவசாய தொழிலாளிகள் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்பது முதல்வரின் கருத்து. அதே போலவே சிறு குறு விவசாயிகள் தான் 85% இருக்காங்க. வசதி படைத்த விவசாயிகள் 10-15% தான். அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் இல்லை என்றால் வேளாண் பயிரை உற்பத்தி செய்ய முடியாத நிலை. நிலத்துக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும். முல்லைப்பெரியார் தண்ணி தென் மாவட்டங்களுக்கு கிட்டாத நிலை மைய அரசினுடைய தவறான அணுகுமுறை காரணமாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். அதே போல் காவேரிக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே வழங்கிவிட்டது. கட்டாயமாக ரைபேரியன் ஸ்டேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த கடலில் கலக்கின்ற அந்த நீரின் பலன் துக்கங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிற மாநிலங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றது உலக சட்டம். அந்த அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது. இவ்வளவு தண்ணியே காவேரியிலிருந்து கர்நாடக அரசு தர வேண்டும் என்று மைய அரசு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டம் போட்டது. ஆனால் மைய அரசு, இப்போது இருக்கிற மைய அரசாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னர் இருந்த மைய அரசாக இருந்தாலும் சரி, காவேரி தண்ணீர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையை காலில் போட்டுவிட்டு நமக்கு தராத நிலை இருக்கிறது. முல்லைப்பெரியாரில் தடுப்பணை கட்டக்கூடாது என்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த பாலாற்றிலே தடுப்பணை கட்டிவிட்டால்
இப்போ நிலத்தடி நீர் கிடைக்கிறது பாலாற்று வற்றி ஆறாக இருந்தாலும் கூட கிரவுண்ட் வாட்டர் லெவல் 50 அடி 60 அடியில் கிடைக்கிறது. அதுவும் இல்லாத நிலையை உருவாக்குகிறார்கள். மைய அரசு தமிழகத்தை பாராமுகத்தோடு பார்க்கிறது என்ற காரணத்தால் குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பெய்கின்ற மழை நீர் அந்த ஊரிலேயே அந்த குக்கிராமத்திலேயே அந்த பூமிக்குள்ளேயே சென்று சேர வேண்டும். பத்து ஏக்கர் இருக்கிற நிலம் 100 ஏக்கராக பண்ணி மாற்றணும். அந்த ஏரி 10 அடி ஆழத்தில் இருக்கிறது 20-30 அடியாக மாற்றணுங்கிற ஒரு நோக்கோடு பெய்கின்ற மழை நீர் பூமிக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த தண்ணி எடுத்து போர்வெல் மூலமாக விவசாயிகள் கொண்டு வர வேண்டும், விவசாயத்தை செம்மை செய்த வேண்டும் என்று முதலமைச்சர் முன்னுரிமை தருகிறார். அதே போலவே ஒரு வருஷம் பயிரெலாம் எல்லாருக்கும் வேலை கிடைக்காது, எல்லா பயிர்களையும் நடுவதற்கு தண்ணீர் கிடைக்காது. 3 மாத குறுகிய கால பயிர்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரீன்ஸ் ஹார்டிகல்ச்சர் இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நுண்ணறிவை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் கர்நாடகத்தில் இருக்கிற மைய அரசுக்கு சொந்தமான அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் ரிசர்ச் சென்டர் மைய அரசுக்கு சொந்தமானது பெங்களூர், அதே போல் சிஎஃப்டிஆர்ஐ என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஃபுட் ரிசர்ச் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் மைய அரசு மைசூர், அந்த தொழில்நுட்பங்களையெல்லாம் கொண்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து குறுகிய கால பயிர்களை மேற்கொண்டு அதற்கு ஊட்டச்சத்துக்களை தந்து தொழில்நுட்பத்தை தந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கிராம பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு மாண்பு எடப்பாடியார் தலைமையில் தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது. மைய அரசு இப்போ அது குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு ஒரு வசதியுமே இல்லாத நிலை இருக்கிறது. அங்கு பல இன்னல்களை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதற்கு நிதியுதவி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தடப்பட்டு வந்தது. ஆனால் 2015-2016 ஆண்டிலிருந்து அந்த மலைப்பகுதிகளுக்கு மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி கொடுப்பதை மைய அரசு தடுத்து நிறுத்திவிட்டது. இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற மாநிலம் இந்தியாவிலே தமிழகம் என்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலே அவர்கள் மைய அரசு பணம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் தருவோம் என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்து முதற்கட்டமாகவே ஒரு 75 கோடி ரூபாயை நிதியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த மலைவாழ் மக்களுக்கு மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்க, இந்த படத்தில் பார்த்தீங்க. அதுபோலவே மட்டும்தானே மலைகளுக்கு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தந்து அங்கே இருக்கின்ற மலையிலே வாழுகிற மலைவாழ் மக்கள் சிறு தொழில் செய்ய பயிர்களை உற்பத்தி செய்ய அதுக்கு மார்க்கெட் பண்ண வசதிகளை தந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த உதவியினை செய்து வருகிறார். அந்த திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம். மென்மேலும் என்ன செய்யலாம் என்பதற்கான ஆலோசனைகளை நாங்கள் நல்கி வருகிறோம். இந்த குழுமம் மூலமாக நாங்கள் மண்வள பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், அதை விட முக்கியமாக வன பாதுகாப்பு, மரங்கள் நிறைய வனத்தில் அழியாமல் இருக்க வேண்டும், புதிய மரங்கள் நட வேண்டும், அப்போதுதான் மழை நிறைய பெய்யும், மழை நிறைய பெய்தால் தான் நிலத்தடி நீர் உய்வும், அப்போ தான் விவசாயம் செழிக்கும், அப்போது தான் விவசாய பொருளாதாரம் மேலே வரும், விவசாயத்தை நம்பி இருக்கிற விவசாய கூலிகளுக்கு நல்ல ஒரு போதிய வருமானம் வருடம் பூரா கிடைக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து அதற்கும் ஊக்கத்தை தந்து வருகிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியர் நலனுக்காக பிரத்யேகமாக நிதி ஒதுக்கி அவர்கள் மேம்பாட்டிற்கும் இத்தகைய வசதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார். இந்த அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை நமது வளர்ச்சி குழுமம் தற்போது எடுத்திருக்கிறது. ஏன் கேள்வி கேட்குறதுனா கேள்வி, அதுதான் இன்றைக்கி உள்ள செமினார். திட்டக்குழு பரிந்துரை மட்டுமல்ல, நிதியாதாரம் குடிமராமத்தை கொண்டு வந்து நிலத்தடி நீரை அங்கங்கே பெய்ய ஏரி குளம்லாம் 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னே இருந்த ஏரி 20 அடி 30 அடி ஆழம் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் காலத்தில், இப்போ அது 3 அடி ஆழமாக போயிடுச்சு. இதுதான் இருக்கிற நிலவு. இதை மாற்றி அந்த சில்ட் எடுக்கணும், புதிதாக ஆழப்படுத்தணும், 10 ஏக்கராக சுருங்கி விட்ட நிலத்தை 100 ஏக்கராக மாற்றி பெய்த நீரை அங்கே தேர்க்க வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஒரு தலையாய கொள்கை. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்தெந்த வழிகளை செய்யலாம், விஞ்ஞான ரீதியான வழிகளை என்ன செய்யலாம், அதற்கு வேண்டிய நிதி ஆதாரத்தை எங்கெங்கிருந்து பெறலாம், ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கிலிருந்து பணத்தை வாங்கலாம், நபார்டு மூலமாக பணத்தை வாங்குகிறோம், மைய அரசோடு வாதிட்டு அவர்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிலுவையில் இருக்கிற பணத்தை பெற்று தருவதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறோம். முறைப்படி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் மைய அரசு தாமதப்படுத்துகிற காரணத்தால் பாதிப்பு இருக்கிறது.
நமது மாநில பட்ஜெட்டிலேயே எங்கெங்கே மிச்சம் பண்ணி குடிமராமத்துக்கு முக்கியத்துவம் பண்ணி தண்ணியை கொடுத்துட்டுனா விவசாயி எப்படியும் பிழைச்சிடுவான். விவசாய பயிர்கள் வந்துடும், விவசாய பொருளாதாரம் வந்துடுச்சுன்னா வாழ்வாதாரம் நல்லா வரும். இந்த பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டைக்கு எல்லைக்கு கீழே இருக்கின்ற நிலை மாறி அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரம் சுபிட்சமடைய கிராமங்கள் 70% மக்கள் வாழ்கிற கிராமங்களை முன்னுக்கு கொண்டு வர நீர் ஒரு இன்றியமையாத என்ற முறையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டம் தான் இந்த குடிமராமத்து திட்டம். பணத்தை பல வழிகளில் தேடுகிறோம், எங்கெங்கே தேடுகிறது கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் மும்முரத்தோடு செயல்பட்டு அந்த நிதி ஆதாரங்களை பெற்று குடிமராமத்து திட்டத்தை மிகப்பெரிய ஒரு திட்டமாக கொண்டு வருகிறார். சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போ திண்டுக்கல் மாவட்டம், அதுதான் உங்கள்கிட்ட முதல்ல காமிச்சது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏரி குளங்களை ஆழப்படுத்தி பெய்கின்ற மேரை அங்கேயே நிரப்பிய போது கிணறுகளிலேயே போர்வெல்லுக்கு தண்ணி வந்து 1500 அடியில் இருக்கிற தண்ணி நில 700 அடி 800 அடிக்கு தண்ணீர் உயர்ந்து விடுகிறது. கிணறுலாம் ஒரு 70 அடி 80 அடியால் தான் தொடும். கிணத்துக்கே தண்ணீர் வந்து விடக்கூடிய அளவுக்கு வற்றி கிடந்த ஆண்டு பலவாக வற்றி கிடந்த கிணறுகளுக்கு கிணத்துக்கே தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு நிலத்தடி நீரினுடைய உயரம் அதிகமாகிறது, அது செறிவு ஏற்படுகிறது. இது கண்கூடாக கண்டு வருகிற ஒன்று. அது திட்டக்குழு இப்போ இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே பெய்கின்ற மழை நீர் ஒரு புறம் காவேரி நதி பெருக்கெடுத்து ஓடி வருகிற அந்த அதிகப்படியான தண்ணீரை டைவெர்ட் பண்ணி ஆங்காங்கு திருப்பி தண்ணீர் வற்றாத தண்ணி கிடைக்காத மாவட்டங்கள் பல இருக்கின்றன, அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் திருப்பிவிட வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்று நாங்கள் இப்போ அணைகளையும் கட்ட வேண்டும் என்று மைய அரசை அப்போ ஆரம்பித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மையரசை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், கிராமப்புற பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை செகண்டரி எஸ்பெக்டாக வைத்திருக்கிறார்கள் அவங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் என்று சொல்லக்கூடிய மைய அரசனுடைய நிதி கொள்கை விவசாயிகளால் நிர்ணயிக்கப்படுவதாக இல்லை. மைய அரசனுடைய நிதி கொள்கை பெரும் தொழில் துவங்கி இருக்கிற அந்த பெரும் பணக்காரர்களாய் நியமிக்கப்படுகிற அந்த வகுக்கப்படுகிற கொள்கையாக இருக்கிறது என்று கூட குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற அளவுக்கு தொடர்ந்து மைய அரசுகள் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு 10 கோடி வேணும்னா அவங்க ஒரு 50 லட்சம் கையில் இருந்தால் போதும், பேங்க் மூலமாக பணத்தை அள்ளி அள்ளி தர்றாங்க. கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா கூட அந்த சிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி அந்த வாங்கின கடனையும் கட்ட வேண்டாம் வட்டியும் கட்ட வேண்டாம் என்று சலுகைகளை தந்து இப்படி தொழில்துறையை ஊக்குவிக்கிற மைய அரசு விவசாயத்துறையை ஊக்குவிக்க தவறிவிட்டது என்பதை நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்களும் தற்போது எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சர் மாநாட்டில் இந்த கருத்தை மிகவும் வலியுறுத்துகிறார்கள். வட மாநிலத்தில் பல மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, பீகாருக்கு இல்லை, உத்தரப்பிரதேசத்துக்கு இல்லை, ஹரியானாவுக்கு இல்லை, ஒரிசாவுக்கு இல்லை. ஏன்னா அங்கே வந்து வற்றாத ஜீவன நிதி, காவேரியை விட 10 மடங்கு 20 மடங்கு தண்ணி ஓடுகிற மகாநதி கங்கை பிரம்மபுத்திரனோட ஒரு பகுதி என்று ஓடுகிற காரணத்தால் அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனையே இல்லை. தண்ணீரில் தத்தளிக்கின்ற மாநிலமாக தமிழகம் மட்டுமே இருக்கிற காரணத்தால் இந்த சூழல் இருக்கிறது. ஒருவேளை மைய அரசு, நாங்கள் குற்றச்சாட்டு வழக்கமாக சொல்லுவது உண்டு, மைய அரசுக்கு எழுதுகிற போது கூட சொல்லுகிறோம், மைய அரசை ஆளுகிற இயக்க கட்சிகள் தமிழகத்தில் என்றும் ஆட்சிக்கு வராத நிலை இருக்கிற காரணத்தால் கடந்த 50, 60, 70 ஆண்டுகளாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதோ கிராமப்புற பொருளாதாரத்துக்கு நிதி ஒதுக்குவதிலும் சரி, இதுபோல் வாய்க்கால்கள் வெட்டி காவேரியில் மிகையாக ஓடுகிற தண்ணீரை திருப்பி தண்ணி இல்லாத மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்கு முட்டுக்கட்டை ஏன் போடுகிறீர்கள் என்று கூட மைய அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஓரளவு பணத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் சார். இவங்க தான் இதில் பொறுப்பை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைய அரசு பணம் கொடுக்குதோ கொடுக்கலையோ ஃபார்ம் பாண்ட்ஸ், அந்த கிராமத்தில் செக் டேம் கட்டுறோம், கிராமத்தில் அந்த ஓடுற தண்ணி ஓரளவுக்கு தடுப்பணைகள் நிறைய நம்ம நிதியிலே அதிகப்படியாக கட்டுவதற்கான இட்டு அந்த பணி மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி காட்டில் வாட்டர் ஷெட் பேசிஸில் செக் டேம் நிறைய வனங்களில் வந்து செக் டேமை போட்டு அங்கே வனங்களில் இருக்கின்ற மரங்கள் அழியாமல் பாதுகாக்க புதிய மரங்கள் இருவதற்கு அதன் மூலம் மழையை பெருக்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு அதற்கு முக்கியத்துவம் தருகிறது. சிறுதுளி பெருவெள்ளம் என்ற தலைப்பிலே இந்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சரி,
தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் மைய அரசை கண்டு பயப்பட்டதும் இல்லை, பயப்பட போவதும் இல்லை. காரணம், மைய அரசின் தயவிலே தமிழக அரசு நடைபெறவில்லை. நமக்கு சேல்ஸ் டாக்ஸ், ஒரே மாநிலத்தினுடைய முக்கிய ரெவன்யூ சேல்ஸ் டாக்ஸ். அந்த சேல்ஸ் டாக்ஸ் வருமானம் மாநில பட்டியலில், அரசு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய சரத்துப்படி மாநில பட்டியலை சேர்ந்தது. ஆனாலும் கூட குறுக்கு வழியிலே அதை ஒரு மெஜாரிட்டி பலம் இருக்கின்ற பாராளுமன்றத்தை கையிலே வைத்து கொண்டு அந்த சேல்ஸ் டாக்ஸை மைய அரசு அதனோட கையிலே தூக்கி கொண்ட காரணத்தால் திட்டங்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு அல்லது நலத்திட்டங்களுக்கு பணியாளர்களுக்கு 14 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கறது கூட ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பெரும் வருமானமான சேல்ஸ் டாக்ஸை டெல்லி எடுத்துக்கொண்டது. இந்த கடையில் அதை ஜிஎஸ்டியாக மாற்றினாங்க. ஜிஎஸ்டியாக மாற்றுறது யாருக்கு பலன்னா, சோம்பேறி மாநிலங்களுக்கு பலம். மேனுஃபேக்சரிங்கே இல்லை, உற்பத்தியே பண்ணலை. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இந்த மாதிரி ஒரிசா போன்ற மாநிலங்களில் உற்பத்தி அதிகம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியினுடைய பலன் அதிகம் உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டிங்க பலன் இல்லை. அதை நாங்கள் எதிர்த்தோம். ஆனாலும் மிருக பலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் அதை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த நிலையிலே எங்களுக்கு ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய பணத்தை கூட, அந்த பணம் ஷுட் பி டிவால்வ்டு பேக் டு த ஸ்டேட்ஸ் டெவலப்மெண்ட் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அந்த பணத்திலே 16,000 crores பணத்தை மைய அரசு பலமுறை நாங்கள் கேட்டும் வற்புறுத்தியும் அதை இன்னும் தராத நிலையிலே இருக்கிறார். அதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். முல்லைப் பெரியார் தண்ணிக்கு உறுதுணையாக இல்லை. உச்சநீதிமன்றம் கொடுத்த காவேரி தீர்ப்பிலே, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சுப்ரீம் அத்தாரிட்டி அதையே காலில் மிதிச்சுட்டு கர்நாடகத்திலிருந்து காவேரிக்கு தண்ணீர் இன்று வரை திறந்து விடப்பில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த கொடுமை நடக்கிறது. பாராளுமன்றத்திலேயே என்றுமே இல்லாத அளவிற்கு சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு 28 நாள் பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் போராட்டம் செய்தோம். அச்சம் இருந்திருந்தால் அந்த போராட்டத்தை செய்திருப்போமா? அவர்களை அந்தளவுக்கு நாங்கள் மைய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நீட்டு தேர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம். சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் சிபிஎஸ்இ சிலபஸாக இருக்குது. காமன் சென்ஸ் சாதாரண மக்களுக்கும் தெரிந்த ஒன்று. அரசு பள்ளிகள், 85% பள்ளிகள் அரசு பள்ளிகளாக இருக்கின்றன. நமக்கு வந்து நல்ல ஒரு கல்வி திட்டம் இருந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்னால். துரதிருஷ்டவசமாக ஆசிரியர்கள் எல்லாம் 12வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களே எஸ்எஸ்எல்சி படித்தவங்களாக இருந்து சயின்ஸு, பாட்டனி, சயின்ஸில் பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் போன்ற இந்த நுண்ணிய பாடத்து விஞ்ஞானம் ஒட்டிய பாடத்திட்டங்களை 10வது 11வது படித்த ஆசிரியர் பெருந்தகையில் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அவர் அதுக்கு பதிலாக பட்டதாரி ஆசிரியர்கள் அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி எம்எஸ்சி படித்த ஆசிரியர்களைத்தான் போட வேண்டும் என்று பிற மாநிலங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டன. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று துரதிருஷ்டவசமாக சமசீர் கல்வி ஒன்றை அந்த காலத்திலே திமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள். நாங்கள் எதிர்கொண்டே இருக்கிறோம். மும்மொழி கொள்கை என்று சொன்னார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணா சொல்லுவார், ஒரு தலையில் 2 முதுகில் 3 மூட்டை அரிசி, ஒருத்தன் முதுகில் 2 மூட்டை அரிசினா 2 மூட்டை அரிசி ஓட்டிக்கிட்டு தூக்குறோம் தானே ஜெயிப்பான். உலக நாடுகளுக்கு பூரா இருக்கிற இங்கிலீஷ் எங்களுக்கு போதுங்கிறாங்க இந்தி பேசுகிற மாநிலங்கள். அவன் இந்தியை படிச்சுக்கிறான், இங்கிலீஷை படிச்சுக்கிறான். ஆனால் மற்ற இந்தி பேசாத மாநிலங்கள் உலக தொடர்புக்கு, விஞ்ஞான தொடர்புக்கு இங்கிலீஷ், அதே போல் மாநில தொடர்புக்கு மாநில மொழி, இந்தி பெருவெடுத்த மாநிலங்களுடைய வெறித்தன்மைக்கு சமாதானமாக போக வேண்டும் என்று அதுக்காக இந்தி 3 மூட்டையை தூக்கிட்டு ஓட முடியுமா? வேண்டான்னு சொல்கிறோம். இப்போது அதை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். எனவே தமிழகத்துக்கு மாறாக, தமிழக நலனுக்கு மாறாக ஒரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டோம். நீட்டுக்கே கொடுக்க மறுத்துட்டாங்க. பல விதத்தில் அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறோம், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேறு என்ன போராட்டம் பண்ண முடியும்? மைய அரசை எதிர்த்து 32 மீடியாக்கள், உங்களை போன்ற மீடியாக்கள் என்று சொல்லவில்லை, 32 மீடியாக்கள் ஒன்று சேர்ந்து விட்டன ஒரு எதிர்கட்சிகளினுடைய தலைமையில். அந்த நிலையிலே அவர்கள் என்னென்ன ப்ரொபகண்டா பண்ணுறாங்களோ அது மக்கள் மத்தியத்தில் அது ஒரு செவிவெளி செய்தி என்றாலும் கூட அவர் கண்ணில் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளாக இருந்தால் அதை நம்புகிறார்கள். உண்மை அப்படி அல்ல. மைய அரசை எதிர்க்க வேண்டிய முறையிலே நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் போராடக்கூடிய நிலையை இப்போ 7 பேர் விடுதலையை பற்றி உங்களுக்கு தெரியும். 7 பேர் விடுதலை உச்சநீதிமன்றமே தீர்ப்பு போட்டுடுச்சு, காலில் போட்டு புதைக்கிறாங்க. அந்த தீர்ப்பை அவங்க மைய அரசை தலையிட்டு
கவர்னர் அவங்களுடைய ஏஜெண்டாக சொல்லி இவ்வளோ நாள் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் 7.5% ஒதுக்கீடு என்று மாண்புமிகு முதல்வர்கள் கொண்டு வந்தால் கிராமப்புறம் அரசு பள்ளிகள் என்றால் அங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் குறைச்சல், காரணம் சிலபஸி சமசீர் கல்வி கொண்டு வந்து குட்டுச்சோறு பண்ணிட்டாங்க. அதற்காக அதை கொண்டு வந்ததையே பல வாரங்கள் பல மாதங்களே தாமதப்படுத்தினார். எதிர்க்க வேண்டியதெல்லாம் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையாத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மைய அரசுக்கு கிஞ்சித்தும் அஞ்சுபவர்களே அல்ல, அஞ்ச வேண்டிய தேவை. அவர்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. நாங்கள் திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்தினுடைய உணர்வுகளிலே இருக்கிறோம். அவர்கள் எந்த கொள்கையில் வேண்டுமென்றால் இருக்கலாம். எங்களுக்கு இந்து மதமும் வேணும், இஸ்லாமிய மதமும் வேணும், கிறிஸ்து மதமும் வேணும், புத்தர் மதம் வேணும், சைன மதம் வேணும், சமண மதமும் வேண்டுமென்ற மத நிலைக்கான நல்லிணக்கத்தோடு எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, இப்போ எடப்பாடியார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் அஞ்சுவது இல்லை, யாரை கண்டும் அஞ்ச மாட்டோம், கொள்கை விலையில் நிற்கின்றோம். அந்த மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படணும்னு ஒன்று. கொரோனா இன்னும் முடியல. இப்போ அண்மையில் கூட எங்கள் அமைச்சர் துரைக்கண்ணு இறந்து விட்டார், உங்களுக்கு தெரியும். பாப்புலராக ரொம்ப கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருந்த வசந்தன்கோ, அந்த வசந்த டிவி பெரிய ஒரு நிறுவனம், அதனுடைய ஓனர் கூட இறந்து விட்டார். ஏன்னா நான் ரொம்ப திக்காக இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்ன காற்றடிச்சா வெயில் இல்லாத காலத்தில் 10 அடி 15 அடி தூரம் கொரோனா போயிடுது, பறந்து போயிடுது. சேலையில் உட்காருது, சுடிதாரில் உட்காருது, சட்டையில் உட்காருது, பேண்டில் உட்காருது, தலையில் உட்காருது. அது கண் வழியாக காது வழியாக போய் நேராக அந்த பல்மனரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இதய பகுதிக்கு சென்று தும்பல் இல்லாமல், காய்ச்சல் இல்லாமல், இருமல் இல்லாமல் 3 நாள் 1 வாரத்தில் ஆளை தீர்த்து கட்டிடுதுன்ட்டு ஆய்விலை கண்டுபிடித்து அறிவித்திருக்கிறாக அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள். இப்போ உலகம் பூரா நிலை இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் கொரோனா ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தால், விதியை மீறி கூட்டம் கூட்டமாக அந்த வேல் யாத்திரை செல்லுகிற காரணத்தால் இதை வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். யாருக்கும் அச்சப்பட்டதை சொல்லவில்லை. தடையை மீறி, சட்டத்தை மீறி செயல்படுகிறவர்களை சட்டம் கண்க பார்த்துக்கொள்ளும். சட்டம் சட்டப்படி நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு தொடர்ந்து நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த வேல்பலத்தை பின்னின்று நடத்துகிற அந்த அரசியல் இயக்கத்திற்கு தமிழகத்தில் செல்வாக்கு இல்லை.